வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங்கில் இருக்கிற பெருமாள் எல்லாமே பார்க்க போகிறோம். பெருமாள் வால் ஹேங்கிங்கில் வாங்கி மாற்றுறது நிறைய பேர் ஆசையாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ. வால் ஹேங்கிங்கில் இந்த பெருமாள் தான் ரொம்ப வந்து எல்லாரோட விருப்பமாகவும் இருந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெருமாளாக வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பெருமாளோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 15 இன்ச் இவரோட உயரம் வரும். அகலமுமே கிட்டத்தட்ட 14-15 இன்ச் அகலம் வரும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பெருமாள் முகம். ஆஃபீஸில், அது மாதிரி வீட்டில், பூஜை ரூம் என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி மாற்றுறதுக்கும் இந்த பெருமாள் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே முழுசாக சிலையாகவே இருக்கக்கூடிய பெருமாள். இவரை நம்ம தரையில் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், பூஜைக்கு அப்படியே வச்சு இது பண்ணாலும் பண்ணிக்கலாம், வாலில் ஹேங் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக மாட்டிக்கலாம். இந்த பெருமாள் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பெருமாள். அப்படியே திருப்பதி பெருமாளை முழு உருவமாக கொண்டு வந்திருக்காங்க வால் ஹேங்கிங்கில். மலர் அலங்காரத்திலேருந்து எல்லாமே வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 18-20 இன்ச் இவரோட உயரம் வருது. வால் ஹேங்கிங் அப்படின்றதுனால ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது. இந்த பெருமாளும் முழு பெருமாளாக இருக்கக்கூடியவர் தான். அப்படியே முழு உருவமாக தெரியக்கூடியவர். நம்ம அப்படியே தரையில் வச்சு விக்கிரகம் மாதிரியும் வச்சு வழிபடலாம். அல்லது நான் இப்படி பெருமாளை இப்படி ஹேங் பண்ணிக்கிறேன் அப்படின்னவங்களும் தாராளமாக ஹேங் பண்ணிக்கலாம். இந்த பெருமாள் பெரிய பெருமாள் மாதிரியே வந்திருக்கக்கூடிய சின்ன பெருமாள். இவரோட உயரம் 12 இன்ச் இவரோட உயரம். அழகாக மலர் அலங்காரம் பண்ண பெருமாள். இந்த பெருமாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 இன்ச் இவரோட உயரம். அப்படியே தோல் வரைக்கும் இருக்கக்கூடிய உருவத்தை அப்படியே வால் ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பெருமாளோட உருவம் பார்த்தோன்னா நடுவில் முகம், ரெண்டு பக்கம் சங்கு சக்கரம், மேலே வந்து ஒரு பூமா பட்டு போட்டிருக்கிற மாதிரி, மாலை போட்டிருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெருமாள். அதுலேயே ரொம்ப சின்ன சைஸு, ஒரு 8-9 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். சங்கு சக்கரம் நடுவில் பெருமாள் நிற்கிற மாதிரி, நாமத்துக்கு பதிலாக பெருமாள் நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கக்கூடிய பெருமாள் தான் பார்க்குறோம். இந்த பெருமாள் நம்மளுக்கு நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். முன்னாடிலாம் ஒயிட் மெட்டலில் வந்தது, இப்போ அழகாக பித்தளையில் இந்த பெருமாள் வந்திருக்கார். தாமரையுமே வந்து இப்போ புதுசாக நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய வரவு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய தாமரை. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6 இன்ச், அகலம் வந்து 6 இன்ச். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பூஜை ரூம் வாசல் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தாமரை. சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய விளக்கை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். வால் ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய விளக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கக்கூடிய விளக்கு. இது ரொம்ப நாளாக இருக்குது நம்மளுடைய விளக்கு கடையில். எப்போதுமே இது ஸ்டாக் வச்சுருப்போம். ஏன்னா பெருமாள் கும்பிடுறவங்களுக்கு கிஃப்ட்டுக்காக இந்த விளக்கை வந்து வாங்குறாங்க. வாழை மரம் எப்போதுமே மங்கள சின்னமாக பார்க்கக்கூடிய வாழை மரம். அது வந்து அழகாக வால் ஹேங்கிங்கில் வந்திருக்கு. கொலையோடு இருக்கக்கூடிய வாழை மரம் வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்திருக்கக்கூடிய வாழை மரம். உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12-14 இன்ச் இதரோ உயரம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பெருமாள் வால் ஹேங்கிங் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதோட டீட்டெயில் இன்னுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய விளக்கடை.com வெப்சைட்டில் வால் ஹேங்கிங்னு தனி கேட்டகரியே இருக்குது. அதில் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, அகலம் எல்லாமே உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக இருக்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுன்றவங்க தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவோம். எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.